الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பிற்கினிய மாணவ மாணவிகளே, இஸ்லாத்திற்காக முஸ்லிம்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்யக்கூடிய பல மக்களில் ஒரு ஜமாஅத், ஒரு கூட்டம், ஒரு அமைப்பு தான் தப்லீக் ஜமாஅத் என்கிற கூட்டம். அவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகள், அதற்காக அவர்கள் செய்யக்கூடிய தியாகங்கள், மக்கள் பள்ளிவாசலோடு இணைய வேண்டும், தொழுகை விஷயத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்கிற விஷயத்தில் அவர்களுடைய கவலை, இது எல்லாமே வரவேற்கத்தக்கது. அதை பார்த்து இந்த அளவிற்கு முயற்சி செய்கிறார்களே, பாடுபடுகிறார்களே, நாமும் அப்படி பாடுபட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும் என்று யோசிக்கும் அளவிற்கு அந்த அவர்களுடைய முயற்சிகள் கவலை இருக்கிறது. ஆனால் அன்பானவர்களே, இந்த வெளிப்படையான முயற்சிகளை விட மிக முக்கியமானதுதான் நம்முடைய கொள்கை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய நம்பிக்கை, ஈமான் என்பதை நாம் படித்திருக்கிறோம். எனவே அந்த கொள்கை, அந்த ஈமான் மற்றும் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் அவர்களுடைய வழிமுறை மன்ஹஜ், இதுதான் வெளிப்படையான இந்த செயல்களை விட மிக முக்கியமானது. எனவே அந்த விஷயத்திலே தப்லீக் ஜமாஅத்தை பார்க்கும் பொழுது இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை, சுன்னாவை, மன்ஹஜு ஸஹாபா என்கிற சஹாபா பெருமக்களுடைய வழியை பல நேரங்களிலே தவறிவிடுகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அத்தகைய ஒரு சில விஷயங்களை நாம் இப்போது எடுத்துக்காட்டாக எடுத்து சொல்ல விரும்புகிறோம். அதில் முதலாவதாக கொள்கை என்று எடுத்துக்கொண்டால், இவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட சஹாபா பெருமக்களுடைய கொள்கையில் இருக்கிறார்களா? சஹாபா பெருமக்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு, தாபிஈன்களுக்கு எந்த கொள்கையை போதித்தார்களோ அந்த கொள்கையில் தப்லீக் ஜமாத்காரர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. என்னதான் தப்லீக் ஜமாத்தோடு நீங்கள் இணைந்திருந்தாலும், அல்லது தப்லீக் ஜமாத்தை கொண்டு நீங்கள் பயனடைந்து தொழுகையாளியாக மாறியிருந்தாலும், இப்போது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நானும் தொழுகையாளியாக மாறியது, தொழுகை விஷயத்திலே ஒரு பேணுதல் வந்ததே இந்த தப்லீக் ஜமாத் காரணமாக தான். ஆனால் அதற்கென்று நாம் என்ன செய்ய முடியாது? இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய வழிகேடுகளை எல்லாம் பார்த்தும் பார்க்காமல் இருந்துவிட முடியாது, கூடாது. அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, தப்லீக் ஜமாத்துடைய கொள்கை என்று நீங்கள் எடுத்து பார்த்தால், அந்த ஜமாத்துடைய கொள்கை என்று சொல்லி எப்படி நம்மால் தெரிந்து கொள்ள முடியும்? அந்த ஜமாஅத்துடைய அகாபிர் என்று அவர்கள் சொல்வார்களே, பெரிய அறிஞர்கள், அவர்கள் என்ன கொள்கையை எடுத்து சொல்கிறார்கள், என்ன கொள்கை தன்னுடைய புத்தகங்களில் எழுதியிருக்கிறார்கள், என்ன கொள்கையை தன்னுடைய பயான் நிகழ்ச்சிகளிலே பேசுகிறார்கள் என்று பார்த்துதான் இந்த ஜமாத்துடைய கொள்கை இது என்று அறிந்து கொள்ள முடியும். அப்படி தப்லீக் ஜமாத்துடைய பெரிய பெரிய அகாபிர், பெரிய அறிஞர்கள் புத்தகங்களிலே பதிவு செய்திருக்கக்கூடிய கொள்கை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இது சஹாபா பெருமக்களுடைய கொள்கை அல்ல, நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சஹாபாக்கு சொல்லிக் கொடுத்த கொள்கை அல்ல. பல இடங்களிலே அந்த கொள்கை மாறுபடுகிறது. உதாரணத்திற்கு, அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்கிற இந்த கொள்கை, குர்ஆன் சொல்லக்கூடிய கொள்கை என்ன? அல்லாஹ் உயர்ந்தவன், எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் உயர்ந்தவன் என்று அர்த்தம் வராதே. அல்லாஹ் உயர்ந்தவன், ஏழு வானங்களுக்கு மேல் இருக்கிறான், இன்னும் குறிப்பாக சொல்வதா இருந்தால் அர்ஷுக்கு மேல் உயர்ந்து இருக்கிறான் என்றுதான் குர்ஆன் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அவர்களும் இதை தான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். சஹாபா பெருமக்களுடைய கொள்கையும் அதுதான். இதை குறித்து ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம். ஒரு பெண்மணி வந்து, ஒரு அடிமை பெண் நபியிடம் வருகிறாள். அந்த பெண்மணியை ஒரு சஹாபி, அந்த அடிமை பெண்ணுடைய எஜமானன் சஹாபி நபியிடம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த அடிமை பெண்ணை நான் விடுவிக்க விரும்புகிறேன் அல்லாஹ்வுக்காக, ஆனால் அதற்கான நிபந்தனை என்ன? இந்த பெண்ணுடைய கொள்கை சரியாக இருக்க வேண்டும், இறை விசுவாசி
பெண்ணாக மூமீனாக இருந்தால் நான் இந்த பெண்மணியை இப்போதே விடுவித்து விடுவேன் அல்லாஹ்வுக்காக. எனவே இந்த பெண்மணி மூமீனான பெண்மணியா இல்லையா நீங்கள் சொல்லுங்க என்று சொல்ல நபி அவர்கள் இரண்டு கேள்வி கேட்டார்கள். நான் யார் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த சஹாபிய பெண்மணி, நீங்கள் அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள். வானங்களுக்கு மேல் என்றுதான் சொன்னார்கள். மிக தெளிவான கொள்கை, அல்லாஹ் வானங்களுக்கு மேல் உயர்ந்தவன். ஃபஜர் முன்பு தஹஜ்ஜுத் நேரத்தில் அல்லாஹ் இறங்கி வருகிறான், அல்லாஹ் மேலே இருந்தால் தானே இறங்கி வருகிறான் என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியும். எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சொன்னால் பிரத்யேகமாக அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி நிறைய ஆதாரங்கள் உண்டு, அதை நாம் படித்திருக்கிறோம். கர்மானவர்களே, அந்த கொள்கைக்கு நேர்மாறாக தப்லீக் ஜமாத்துடைய பெரிய பெரிய அறிஞர்களுடைய கொள்கை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான், வஹ்தத்துல் வுஜூத் என்கிற அந்த மிக பயங்கரமான மோசமான கொள்கை. இது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள், அல்லாஹ்வுடைய தன்மைகள் என்று எடுத்துக்கொண்டால் பாமர மக்கள், தப்லீக் ஜமாத்தோடு இணைந்திருக்கக்கூடிய பாமர மக்களுக்கு அந்த கொள்கை தெரியாமல் போகலாம். யதார்த்தமாக அவர்கள் உண்மையான கொள்கையை, யதார்த்தமாக அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த ஜமாஅத்துடைய அகாபிர், பெரிய அறிஞர்களுடைய கொள்கை என்ன என்று எடுத்து பார்த்தால் அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கை என்ன என்று தெரியுமா? சஹாபா பெருமக்களுடைய கொள்கை அல்ல, மாறாக அஷாயிரா என்கிற கூட்டத்தின் கொள்கை, சில இடங்களிலே சூஃபியாவுடைய கொள்கை, சில இடங்களிலே அஷாயிராவுடைய கொள்கை, மாத்ருதியாவுடைய கொள்கை, சில நேரங்களிலே ஜஹ்மியா என்கிற மோசமான ஒரு கூட்டத்தின் கொள்கை. மசாயில்களிலே தொழும் பொழுது, உது செய்யும் பொழுது, ஜகாத் கொடுக்கும் பொழுது எல்லாம் இமாம் அபு ஹனீஃபாவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்வார்கள். அது கூடுமா கூடாதா, இதை குறித்து நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். ஆனால் அன்பானவர்களே, கொள்கை விஷயத்திலும் அதே இமாமை பின்பற்றியிருந்தால் அவர்கள் கொள்கையில் நேர்வழி பெற்றவர்களாக இருந்திருப்பார்கள். ஏனெனில் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமல்லா அவருடைய கொள்கை சஹாபா பெருமக்களுடைய கொள்கை, சஹாபாவுடைய மன்ஹஜில் வழிமுறையில் இருந்த ஒரு இமாம் அவர். கொள்கையிலும் அந்த இமாமை அவர்கள் பின்பற்றி இருக்கலாமே, மசாயில்களில் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய இமாமை கொள்கையில் பின்பற்றுவதில்லை. என்ன அர்த்தம்? இன்டைரக்ட்லி அவர்களே சொல்கிறார்கள், எங்களுடைய இமாம் கொள்கையில் வழிகட்டவர், மசாயில்களில் இமாம் அபு ஹனீஃபா அவர்களையும் நாங்கள் பின்பற்றுவோம், கொள்கையில் பின்பற்ற மாட்டோம் என்று சொன்னார். என்ன அர்த்தம்? தன்னுடைய இமாம் அபு ஹனீஃபாவை அகீதாவிலே கொள்கை விஷயத்திலே வழிகட்டவராக பார்க்கிறார்கள் என்பதான அர்த்தம். இல்லை, அவர் நேர்வழி பெற்றவர் என்று சொன்னார், இமாம் அபு ஹனீஃபாவை ஏன் பின்பற்றவில்லை? அவர் சஹாபாவுடைய கொள்கையை தானே சொல்லிக் கொடுத்தார் மக்களுக்கு. எனவே சஹாபாவை விட்டுவிட்டு, நேர்வழி பெற்ற அந்த இமாம்களுடைய கொள்கையை விட்டுவிட்டு அஷாயிரா, மாத்துரிதியா, ஜஹமியா, சூஃபியா என்று அந்த கொள்கையை பின்பற்றுகிறார்கள். எனவே கொள்கை என்று எடுத்துக்கொண்டால் தவறான கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள். சரி, இன்னொரு பிரச்சனை என்ன? இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, மார்க்க கல்வியை தேட மாட்டார்கள், மார்க்க கல்வியை தேட மாட்டார்கள். மார்க்க கல்வியை தேடுவதற்கு குர்ஆனை படிக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகளை படிக்க வேண்டும், அறிஞர்களுடைய சபையிலே உட்கார வேண்டும், மார்க்க சட்டங்களை, ஃபிக்கை படிக்க வேண்டும். அதையெல்லாம் செய்ய மாட்டார்கள். ஒரே ஒரு புஸ்தகம், அந்த புஸ்தகத்தை அடிக்கடி ஓதுவது, அதுவும் அறிஞர்கள் மஜ்லிஸிலே உட்கார்ந்து போதிப்பார்களா என்று கேட்டால் இல்லை. புதிதாக இன்னைக்கு ஒரு ஜமாத் சாத்தி என்று ஒருவர் வந்தாலும் ஓர் இரண்டு நாட்களில் அவர்களையும் பேச விட்டு விடுவார்கள், நீங்களும் பேசுங்கள், அந்த சபைக்கு அந்த மஜ்லிஸுக்கு அவருதான் ஆலிம். இப்படி புதிதாக வந்த மக்களையும் பேச விட்டுவிட்டு அறிஞர்களோடு தொடர்பு இல்லாமல், அறிஞர்களிடம் மார்க்கம் படிக்காமல், ஏதோ ஒரு சில அடிப்படை சிறப்புகளை மட்டுமே படித்து வைத்து மார்க்க கல்வியை தேடாமல் தூரமாக இருக்கிறார்கள் மார்க்க கல்வி விஷயத்திலே. இது ஒரு தவறான ஒரு விஷயம். சரி, அதே போல் மூன்றாவது ஒரு விஷயம் என்ன? குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் அல்லாஹ் நாடாத ஒரு இடத்திலே கொண்டு வந்து என்ன செய்வது? அந்த வசனங்களை ஃபிட் பண்ணுவது. உதாரணத்திற்கு முக்கியமாக இவர்கள் இதை எங்கு செய்வார்கள் என்று சொன்னால், போர் புரிவது தொடர்பாக, அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவது என்று அல்லாஹ் பல இடங்களிலே அதை குறித்து சொல்வான். பொதுவாக குர்ஆனிலே ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் என்கிற வார்த்தை வந்தால் பெரும்பாலும் அது போரை தான் சுட்டி காட்டுகிறது. ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் என்கிற வார்த்தை, அது குறித்து வந்த சிறப்புகள், அது குறித்து வந்த பல வசனங்கள் அல்லது ஹதீஸுகள், அதையெல்லாம் தூக்கி என்ன செய்வார்கள்? ஜமாஅத்துக்காக கிளம்பி செல்வார்களே, அந்த பணிக்காக வேண்டி அந்த எல்லா சிறப்புகளையும் கொண்டு வந்து ஃபிட் செய்து விடுவார்கள்.
இது தவறான காரியமா இல்லையா? அந்த வசனங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியத்துக்காக சொல்லப்பட்ட வசனங்களா? அது ஃபீ சபீலில்லாஹ் என்கிற அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவது தொடர்பான வந்த வசனங்கள் ஹதீஸுகள், அது கொண்டு வந்த அப்படியே இந்த பணிக்காக வேண்டி ஃபிட் செய்வது, இது தவறான ஒரு காரியம். குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களோடு விளையாடுவது. ஒரு சில நாட்கள் முன்னாலும் ஜமாத்து தப்லீகோடு இணைந்த ஒரு நபர் பேசுவதை நான் கேட்டேன். அவர் என்ன சொல்கிறார், ஜமாத் தோழர்கள் எல்லோரும் ஒரு இடத்தில் தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் கொண்டு வந்த வீடுகளை எல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் தன்னோடு தன்னுடைய உடைமைகளை கொண்டிருப்பார்களே, கொண்டு வந்திருப்பார்களே, அந்த உடைமைகளை பாதுகாக்க ஒரு ஜமாத் சாத்தி இரவில் தூங்காமல் நின்றால் அல்லாஹ் இந்தந்த சிறப்பு தருகிறான், அந்தந்த சிறப்பு தருகிறான் என்று சிறப்புகளை சொல்கிறார்கள். நஊது பில்லாஹ், இது அல்லாஹ்வின் பாதையில் போர் புரியும் பொழுது முஜாஹிதீன்கள் போர் புரியக்கூடியவர்கள் ஒரு இடத்தில் தங்கியிருந்தால் அங்கு கண் விழித்து எதிரிகள் வருகிறார்களா என்றெல்லாம் பார்த்து தூங்காமல் நின்று கொண்டிருப்பார்களே, அவர்களை குறித்து நபி அவர்கள் சொன்ன சிறப்புகளை எல்லாம் ஹதீஸுகளை எல்லாம் கொண்டு வந்து தப்லீக் ஜமாத்துக்காக வேண்டி ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு சென்றால் அங்கு ஜமாத் சாத்திகளுடைய உடைமைகளை பாதுகாத்தால் அல்லாஹ் அந்த சிறப்பை தருகிறான் என்று அந்த ஹதீஸை கொண்டு வந்து இங்கு சொல்வது. இப்படிதான் எல்லா இடங்களிலும். இப்படி அன்பானவர்களை, இது தவறான ஒரு செயலா இல்லையா? அல்லாஹும் அல்லாஹின் தூதரும் குறிப்பிட்ட ஒரு விஷயத்திற்காக சிறப்புகளை சொல்ல அந்த சிறப்பை கொண்டு வந்து இன்னொரு விஷயத்துக்காக வேண்டி எடுத்துச் சொல்வது, இது தவறான ஒரு காரியம். அதே போல் அன்பானவர்களே, இவர்கள் செய்யக்கூடிய இன்னொரு தவறு என்ன? தொழுகையின் பக்கம் அழைக்க வேண்டும் என்று சொல்லி 3 நாட்கள், 40 நாட்கள், 6 மாதங்கள், 1 வருடம் என்று நேரத்தை நிர்ணயித்து அந்த பணியை செய்வது. ஆம், இந்த பணியை செய்ய வேண்டும். தொழுகையின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும், மற்ற பல நன்மையான காரியங்களின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். ஆனால் மாணவர்களே, அதற்கு 3 நாள் ஒதுக்கி ஆக வேண்டும். ஒரு 40 நாட்கள் என்று கூடாமல் குறைக்காமல் 40 நாட்கள் ஒதுக்கி ஆக வேண்டும். 6 மாதங்கள், 1 வருடம் என்று அந்த நேரத்தை நிர்ணயிப்பது, இது தவறு. எல்லோரும் தன்னுடைய வசதிக்கு ஏற்ப, தன்னுடைய சக்திக்கு ஏற்ப நேரத்தை ஒதுக்க வேண்டும். நபி அவர்கள் நிச்சயவில்லை இவ்வளவு நாட்கள் ஒதுக்கி ஆக வேண்டும், அதில் 1 நாளும் குறையக்கூடாது, 1 நாளும் கூட்டக்கூடாது என்று நபி அவர்கள் ஏதாவது சொன்னார்களா? அல்லது இந்த சகோதரர்கள், ஜமாத் சகோதரர்கள் 3 நாட்கள், 40 நாட்கள் என்று செல்லும் பொழுது ஏதாவது ஒரு தேவைப்படும் பொழுது, வேலை வரும் பொழுது அந்த நாட்களை குறைத்து விட்டு வந்து விடுவார்களா, கிளம்பி வந்து விடுவார்களா? இல்லை, சொன்ன அந்த நாட்கள் அப்படி இருக்க வேண்டும். இப்படி அன்பானவர்களே, நேரத்தை நிர்ணயித்து இவ்வளவு நாட்கள் என்று சொல்லி அதை கடமையாக்குவது, இதுவும் தவறு. அதே போல் அன்பானவர்களே, பல விதத்தான காரியங்களில் ஈடுபடுவது, பல விதத்தான காரியங்கள், 1, 2 என்று சொல்ல முடியாது, பல விதத்தான காரியங்களில் ஈடுபடுவது. உதாரணத்திற்கு, ஒரு சபை கலைந்த பிறகு ஒரு இடத்தில் ஓரமாக நின்று எல்லோரும் துஆ செய்வது, கூட்டு துஆ செய்வது, அல்லது ஜமாத் கிளம்பும் பொழுது ஒருவர் துஆ செய்ய வேண்டும், அந்த நபருடைய துஆ எந்த அளவிற்கு பயபக்தியான உள்ளட்சத்தோடு செய்யப்பட்ட துவாவாக இருக்குமோ அதே அளவிற்கு தான் அந்த ஜமாத்துடைய வேலைகள், பணிகள் சீராக அமையும், சிறப்பாக அமையும். சிறப்பாக அமையவில்லை சொன்னால் அந்த துவா செய்த நபருடைய துவாவில் ஏதோ பிரச்சனை என்றெல்லாம் சொல்வது, இதெல்லாம் தவறான கருத்துகள், விதத்தான விஷயங்கள். அதே போல் அன்பானவர்களே, இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை, நபி அவர்கள் மீது பொய்யாக சொல்லப்பட்ட பல செய்திகளை அடிக்கடி சொல்வது, அழைப்பு பணி செய்கிறோம், மக்களை நன்மையின் பக்கம் அழைக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள் ஆதாரபூர்வமான செய்திகளை தான் எடுத்து சொல்ல வேண்டும். ஒரு அழைப்பாளர், ஒரு தாயி பொய்யான செய்திகளை சொல்லலாமா? ஆனால் இவர்கள் நினைச்சுவார்கள், பெரும்பாலும் பொய்யான செய்திகள், இட்டுக்கட்டப்பட்ட பல செய்திகள். உதாரணத்திற்கு, நான் சிறுவனாக இருந்த பொழுது ஜமாத் சகோதரர்கள் அவர்கள் அடிக்கடி ஓதக்கூடிய அந்த புஸ்தகம் ஃபதாயிலுல் ஆமால், அமல்களின் சிறப்புகள் என்கிற அந்த புஸ்தகத்திலிருந்து தினமும் சில செய்திகளை படிப்பார்கள். அதில் ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமா செய்தார், கப்பிங். அது ஹிஜாமா செய்யும் பொழுது ரத்தம் எடுக்கப்படும் இல்லையா? எடுக்கப்பட்ட அந்த ரத்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை அழைத்து, இந்த ரத்தத்தை சென்று மண்ணிலே புதைத்து விடுங்கள் என்று சொல்ல, அவர் நினைச்சுகிறார், ஓரமாக ஒரு இடத்தில் சென்று ரத்தத்தை குடித்து விடுகிறார். அந்த ரத்தத்தை
பிடித்து விடுகிறார் என்கிற ஒரு செய்தியை பதிவு செய்து, அடுத்து அந்த செய்தியை அடிப்படையாக வைத்து இவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு கருத்து என்ன? எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தத்தை குடிப்பது தவறில்லை, நபியுடைய ரத்தம் சுத்தமானது. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலஜலமும் சுத்தமானது, அதை சாப்பிட்டு விட்டால் இந்த ஒரு பிரச்சனை இல்லை என்று அந்த செய்தியை வைத்து மேலும் சில சட்டங்களை சொல்வது. ஆனால் அந்த செய்தி பொய்யான செய்தி. ஒரு சஹாபி ரத்தத்தை எப்படி குடிப்பார்? குடித்தாலும் நபி அவர்கள் அதை அனுமதிப்பாரா? நஊது பில்லா. ஆம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சில், நபி அவர்கள் எச்சில் துப்பினால் அதை சஹாபா பெருமக்கள் ஓடி வந்து என்ன செய்வார்கள்? பிடித்து உடம்பிலே தடவி கொள்வார்கள் என்று ஆதாரபூர்வமான ஹதீஸிலே பார்க்கிறோம். ஆதாரபூர்வமான ஹதீஸ். அதுவும் எச்சில் என்னது? சுத்தமானது. எச்சில் அசுத்தமானது கிடையாது, எச்சில் சுத்தமான ஒன்று. ஆனால் ரத்தம், ரத்தத்தை குடித்து விட்டார் இப்படிப்பட்ட பொய்யான செய்திகளை சொல்லி அந்த பொய்யான செய்தியின் அடிப்படையில் இன்னும் பல சட்டங்களை சொல்வது எப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு வழி? இப்படி என்பானவர்களை பொய்யான, இது ஒரு உதாரணம், இப்படி எக்கச்சக்கமான பொய்யான செய்திகள், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை அடிக்கடி சொல்வார்கள். அதுவர் அன்பானவர்களே, அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன? தொழுகையின் பக்கம் அழைக்க வேண்டும், முஸ்லிம்கள் மத்தியிலே வேலை செய்ய வேண்டும். முஸ்லிம் அல்லாதவர்கள் ஷிர்க் செய்கிறார்கள், அவர்களை அழைக்க வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்த மாட்டார்கள். ஆம், செய்வார்கள். தனிப்பட்ட முறையில் அந்த படியையும் சிலர் செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இணைச்சி மாட்டார்கள், ஒரு ஜமாஅத்தாக அதை வலியுறுத்த மாட்டார்கள். இணை வைப்பை விட்டு மக்களை தடுக்க வேண்டும், ஷிர்கை விட்டு தடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்த மாட்டார்கள். நன்மையின் பக்கம் அழைக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், நன்மையில் மிகப்பெரிய நன்மை தௌஹீத், அல்லாஹ் ஒருவன் என்பதை ஏற்று நடப்பது. தீமை, மிகப்பெரிய தீமை ஷிர்க், இணை வைப்பு, அதை விட்டு தடுப்பது. இதை முக்கியமாக செய்ய வேண்டுமா இல்லையா? ஆனால் இதையெல்லாம் மக்களுக்கு சொல்லாமல் வலியுறுத்தாமல், தொழுகை 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 மாத்திரம் மார்க்கம் அல்ல, அல்லது மற்ற பல நன்மையான காரியங்களுடைய சிறப்புகளை மட்டுமே சொல்வது மார்க்கம் அல்ல. சிறப்புகளை ஒரு பக்கம் சொல்லி நன்மையை ஏவி இன்னொரு பக்கம் தீமையை தடுக்கவும் வேண்டும். தீமை செய்தால் அல்லாஹ் என்ன தண்டனை கொடுப்பான் என்பதை சொல்லி எச்சரிக்கையும் செய்ய வேண்டும். ஆனால் பெரும்பாலும் அந்த சகோதரர்கள் செய்யக்கூடிய தவறு என்ன? நன்மையை ஏவுவது, சிறப்புகள் சொல்வது என்று அந்த பக்கமே தன்னுடைய முயற்சிகளை எல்லாம் செலவு செய்வார்கள். தீமையை விட்டு தடுப்பது. இந்த நேரத்தில் சமூகத்தில் காணப்படக்கூடிய தவறுகள் என்ன, பெரிய பெரிய பாவங்கள் என்ன, அதை கண்டறிந்து அதை விட்டு மக்களை தடுப்பது, எச்சரிக்கை செய்வது, அதையெல்லாம் செய்ய மாட்டார்கள். பொதுவாக சொல்ல போனால் அந்த ஜமாஅத்துடைய அமீர்களாக இருக்கக்கூடியவர்கள், பொறுப்புதாரிகளாக இருப்பார்கள், அவர்களே என்ன செய்வார்கள்? பகிரங்கமாக சில தவறுகளை செய்வார்கள், மறைந்து தவறுகள் செய்வது. எல்லோரிடத்திலும் இந்த பிரச்சனை இருக்கலாம், ஆனால் பகிரங்கமாக தவறு செய்வார்கள். பகிரங்கமாக மக்கள் முன்னால் நின்று ஸ்மோக்கிங் செய்வது. ஆனால் ஒரு தலைவர், ஒரு பொறுப்புதாரி, ஆனால் அவர்களுடைய மக்கள் முன்னாடி நின்று செய்வார்கள், ஸ்மோக்கிங் செய்வார்கள், அவர்களே வட்டிக்கு வாங்குவார்கள், கொடுப்பார்கள். இப்படியெல்லாம் நானே பார்த்திருக்கிறேன். ஆனால் யார் அவர்? அவர்களுக்கு தலைவர், அமீர். ஆனால் பகிரங்கமாக இத்தகைய தவறுகள் செய்கிறார்கள். எனவே தவறுகளை விட்டு மக்களை தடுக்க வேண்டும், தானும் தூரமாக இருக்க வேண்டும், மக்களையும் தடுக்க வேண்டும் என்று சொல்லாமல் நன்மையின் பக்கம் அழைத்தால் போதும், சிறப்புகளை சொன்னால் போதும் என்கிற ஒரு சிந்தனையும் அந்த மக்களுக்கு மத்தியில் நம்மால் பார்க்க முடியும். அதே போல் அன்பானவர்களே, அவர்கள் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்ன? தன்னுடைய மனைவி மக்களுடைய உரிமைகளை தராமல் நன்மையின் பக்கம் அழைக்க வேண்டும், தொழுகையின் பக்கம் அழைக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி மனைவி மக்களுடைய உரிமைகளை தராமல் நினைச்சுவார்கள், கிளம்பி விடுவார்கள். அல்லாஹ்வின் பாதையில் கிளம்பி விடுகிறோம், அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்வான், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லி மனைவி மக்களுடைய கடமைகளை செய்யாமலே அல்லாஹ்வின் பாதையில் கிளம்பி விடுவது, தொழுகையின் பக்கம் அழைக்கிறோம் என்று சொல்லி கிளம்பி விடுவது. இப்படி செய்து பலர் தன்னுடைய நல்ல வேலைகளை இழந்திருக்கிறார்கள், பலர் தன்னுடைய வியாபாரத்தை இழந்திருக்கிறார்கள், நல்ல வியாபாரம். ஆனால் 40 நாள், ஒரு வருடம் வீடு எப்படி, செலவு எப்படி செய்வது, வியாபாரம் என்னாகும், அதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் ஒரு வருடம் என்று சொல்லி கிளம்பி இருந்த நல்ல வியாபாரம் எல்லாம் போய்விட்டது. வீட்டில் பல பிரச்சனைகள், நல்ல வேலை இழந்திருப்பார்கள், ஜாபை இழந்திருப்பார்கள். இதைவிட மிக மோசமான பிரச்சனைகள் எல்லாம் உண்டு, அதை வெளிப்படையாக சொல்லக்கூடாது.
ஒரு மனைவியை ஒரு வருடம் விட்டுவிட்டு சென்று விட்டால் நீங்களே யோசித்து பாருங்கள். அல்லாஹ் அப்படி கடமையாக்கினானா, ஒரு வருடம் வீட்டை விட்டு போக வேண்டும் என்று, 6 மாதங்கள் போக வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக்கவில்லையே. அப்படி இருக்க மனைவிமார்களை விட்டுவிட்டு வீட்டிலே ஒரு வருடம் அப்படியே கிளம்பி விடுவது, பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். திருமணம் முடித்து மனைவியோடு சேர்வதற்கு முன்னாலே ஒரு வருடம் கிளம்பி விடுவார்கள். ஒரு வருடம் நேரத்தை ஒதுக்கி ஆக வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நேரத்திலே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வீட்டில் வரலாம், பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம், வேறு மாதிரியான பிரச்சனைகளும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படி அன்பானவர்களே, அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைத்திருக்கிறோம். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ்வின் பாதையில் நான் கிளம்பினால் என்னுடைய வீட்டுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருப்பான் என்றெல்லாம் சொல்லி ஷைத்தான் நினைச்சுகிறான். தவறான ஒரு புரிதலில் அவர்களை வைத்திருக்கிறான். இன்னும் பல விஷயங்கள் உண்டு அன்பானவர்களே. நாம் கொள்கை ரீதியாகவும் சரி, மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளிலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையில் சுன்னாவில் இருக்க வேண்டும், சஹாபா பெருமக்களுடைய வழியில் இருக்க வேண்டும். அதற்கு நேர்மாறாக யார் என்ன தவறான கொள்கையை சொன்னாலும் சரி, வெளிப்படையில் அவர்கள் எப்படிப்பட்ட முயற்சியே செய்து கொண்டாலும் சரியே, மக்களுக்காக பாடுபட்டாலும் சரியே, வெளிப்படையில் செய்யக்கூடிய முயற்சிகள் மாத்திரம் போதாது, மாறாக கொள்கையில் சரியாக இருக்க வேண்டும். நபி அவர்கள் விட்டு சென்ற அந்த வழிமுறையில் மன்ஹஜிலே சரியாக இருக்க வேண்டும். அதில் சரியாக இருந்து அடுத்து முயற்சிகள் செய்தால்தான் அது நமக்கு பயன் அளிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சகோதரர்களுக்கு நேர்வழியை காட்டுவானாக. ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியத்தை பின்பற்றக்கூடிய வாக்கியத்தை தருவானாக. அசத்தியத்தில் இருந்து, குழப்பங்களில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை, நம்முடைய கொள்கையை பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.